सर पे कट। वाह मैं दुआ बात बुरमिया वाह डे ரொம்ப பயப்படுறியா நீ? அதான் எனக்கு இது டெலிவரி பெயின் இல்ல ஃபால்ஸ் பெயின்னு சொல்லிட்டாங்கல்ல. ஏன் இன்னும் பயம் உன் கண்ணிலேயே இருக்கு? ரிலாக்ஸா இரு சரவணா. ஃபால்ஸ் பெயினுக்கே இப்படி இருக்கே. உண்மையான வலி வந்தா நீ தாங்குவியா? நான் தாங்குவேன். நீ தான்டா தாங்குமான். ஏய் நில்லு. டேய் என்னடா உன் ஹார்ட் இப்படி துடிக்குது? எல்லாம் உனக்காக தான். பூமிகா பூமிகானு துடிக்குது. ஆமா உனக்கு லவ் பண்ண சொல்லியா தரணும். சும்மா சினிமா டயலாக் எல்லாம் சமய விடுறியே. சத்தியமா பயமா இருக்கு பூமிகா. டெலிவரி பெயின் இதோட 10 மடங்கு இருக்குன்னு சிஸ்டர் சொன்னத கேட்டதும் எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. எனக்கும் பயமா தாண்டா இருக்கு. ஆனா உன் பயத்தை பார்க்கறப்ப எனக்கு தைரியம் தானா வருது. பார்க்கதா நீ பயல்வன் மாதிரி இருக்க. ஆனா குட்டி பைய மனசுடா உனக்கு. எல்லா ஆம்பளங்களும் இப்படிதான். சில பேர் என்ன மாதிரி வெளியில சொல்லுவாங்க. சில பேர் கைப்புள்ள மாதிரி பயத்தை மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க. நான் ரொம்ப ஓபன் டைப் பூமிகா. சரி ஓகே சரவணா. பாப்பாவ பாக்க போற அந்த நிமிஷத்தை நினைச்சு பாரு சரவணா. அந்த விரல் எல்லாம் தொட்டு பாக்க போற. உன் விரல் அந்த குட்டி கைக்குள்ள வைக்கும்போது அந்த நிமிஷம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. உன்ன மாதிரியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் அதோட கண்ணோ. குட்டி காது இன்னொரு காது பட்டு காலன்னு உன்னோட குட்டி ஜெராக்ஸ் தான் நம்ம பாப்பா. அதை பாக்குற சந்தோஷத்துக்காக எவ்வளவு வலி வேணாலும் நான் தாங்கிக்குவேன். எங்க அம்மா மாதிரி நீ ரொம்ப தைரியமா இருக்க பூமிகா. உன்ன மாதிரி என் பொண்ணு இருந்துட்டா போதும். என் பிரசவத்தப்போ நீ என் கூட இருக்கணும். நார்மல் டெலிவரியோ சிசரியனோ டாக்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்கி நீ என் டெலிவரி நடக்கிறப்ப பக்கத்துலயே இருக்கணும். இதெல்லாம் உன்னால முடியுமா? ஆனா நீ கேக்குறதுக்கு முன்னாடியே டாக்டர் கிட்ட இதுக்கு நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன். என்ன ஆனாலும் உன் டெலிவரி அப்போ நான் உன் கூடவே இருப்பேன். இது என் ப்ராமிஸ். மல்லிகா அமந்திகா வந்துட்டா பாருமா. ஏ அமந்திகா எங்கடி போன? ஐயோ எல்லாரும் உன்னை தேடிட்டே இருந்தமே எங்கடி போன? கேக்குறேல்ல. ஐயோ கடவுளே என் பொண்ண காப்பாத்தி நல்லபடியா இங்க கொண்டு வந்து சேர்த்துட்ட. ரொம்ப நன்றி. ஏன் இந்த மாதிரி பண்ண? நாங்க எல்லாரும் உன்னை எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருந்தோம் தெரியுமா? அமந்திகா வந்துட்டீங்களா? தேங்க் காட் இங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டீங்க. ஏன்டி இப்படி பண்ண? நீ இல்லன்னா நானும் உன் அப்பாவும் வாழ்ந்துருவோன்னு நினைச்சியா? உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்க ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்கடி. தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அம்மா 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 அதான் உங்க மனசு மாதிரி வந்துட்டாங்கல்ல. விடுங்க. அவந்திக்கா தைரியமான பொண்ணு. அவங்க தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்கன்னு ஆரம்பத்துல இருந்தே எனக்கு தோணுச்சு. யார் கண்டுபிடிக்கலனாலும் அவங்க நல்லபடியா வந்ததே போதும். இங்க பாருங்க அவந்திக்கா, தற்கொலை பண்ணிக்கிறது சட்டப்படி குற்றம். மோர் ஓவர் இட்ஸ் அன் எமோஷனல் ஸ்ட்ரெஸ். சோ நீங்க என்ன ஆனாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். எனி ஹெல்ப் ப்ளீஸ் கால் மீ. ஒரு ஃப்ரெண்டா உங்க குடும்பத்துக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவேன். சரி ரொம்ப தேங்க்ஸ். சரி ஓகே நான் கிளம்புறேன். வரேன்ப்பா வரேம்மா. ரொம்ப நன்றிம்மா. எங்க பிரச்சனைக்காக உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். அம்மா நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தி மாதிரி தானே. அவந்திக்கு அவ பத்திரமா பாத்துக்கோங்க. நான் வரேன். உங்க அண்ணிய இந்த கதிக்கு ஆளாக்கோன்னு சத்தியமா நினைச்சு பார்க்கல. இது மன்னிக்க முடியாத தப்புதான். அதுக்காக
உங்க மருமகளை தண்டிச்சிராதீங்க. உங்க குணம் பத்தி எனக்கு தெரியும் அத்த. நீங்க ரொம்ப நேர்மையானவங்க. உண்மை தெரிஞ்சதோ என்ன போலீஸ்ல காட்டி கொடுத்துருவீங்களோன்னு பயந்துதா நான் தற்கொலை பண்ணிக்கவே போனேன். ஆனா என் பசங்களோட நினைப்பு என்ன சாக விடல. தெரியாம செஞ்ச தப்புக்கு என்ன ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க அத்த. அத்த என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல, நீங்க சொல்லுங்க அத்த. நான் தெரிஞ்ச இந்த தப்ப பண்ணிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு ராதா மாவுக்கு எந்த ஒரு பகையும் இல்ல. நான் ஏன் அத்த இப்படி பண்ண போறேன்? தயவு செஞ்சு என்ன ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க அத்த. போலீஸ் ஜெயிலுன்னு போறதை விட நான் செத்தே போயிடுவேன். என் பசங்களுக்காகவாவது என்ன மன்னிச்சிருங்க அத்த, ப்ளீஸ் அத்த. உன்ன நான் மன்னிச்சாலும் என் அண்ணி என்ன மன்னிக்க மாட்டாங்களே. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? செய்த பாவத்துக்காக ஜெயிலுக்கு போறதை தவிர நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் அத்த. செத்தவங்க வரப்போறது இல்லையே அத்த. இனிமே நீங்க தான் எல்லாமே. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன வாழ விடுங்க ப்ளீஸ் அத்த. கடவுளே, எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த நிலைமை வரவே கூடாது. இப்ப நான் என் அண்ணன் குடும்பத்துக்கு உண்மையா இருக்கிறதா இல்ல என் குடும்பத்தை காப்பாத்துறதா? இப்ப நான் என்ன பண்றது? நடந்த தப்புக்கு நியாயம் கேக்குறதா இல்ல நடக்க போற பிரச்சனைக்கு ஒரு அம்மாவா இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யணுமா? கடவுளே, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. சம்பந்தி, ராதா எனக்கு தோழிதான். அவ இறந்ததுல நான் நுந்து போயிருக்கேன். ஆனா செத்தவளுக்காக வாழ வேண்டியவளை தண்டிக்கிறத விட மன்னிச்சு அவளை வாழ விடுங்க சம்பந்தி. ராதாவோட நல்ல குணத்துக்கு அவ ஆத்மா நிச்சயம் எங்களை மன்னிக்கும். உங்க அண்ணி குடும்பத்துக்காக நீங்க யோசிக்கிற மாதிரி நம்ம குடும்பத்துக்காகவும் கண்டிப்பா ராதா யோசிப்பா சம்பந்தி. தயவு செஞ்சு ராதாவை நினைச்சு அவந்திக்கு அவ தண்டிச்சிடாதீங்க சம்பந்தி. அவளை எப்படியாவது மன்னிச்சு ஏத்துக்கோங்க சம்பந்தி. தப்புக்கு தண்டனை சட்டத்தால மட்டும்தான் கிடைக்கணும்னு இல்லம்மா. மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு தப்ப மறைச்சு வாழ்றதே பெரிய தண்டனை தான். எங்க அண்ணிய கொன்னதுக்கு பழி வாங்குறதா நினைச்சு அவந்திக்கு அவன் இப்ப காட்டி கொடுத்தாலும் இழந்த என் அண்ண வாழ்க்கைய என்னால சரி பண்ண முடியாது. ஆனா என் அண்ணி குடும்பத்தை செதைச்சு பாவத்துக்கு என் ஆயுசு முழுக்க நான் குற்ற உணர்ச்சியோட தான் வாழணும். குழந்தைங்களை காரணம் காட்டி நீங்க ஆள் ஆளுக்கு ஏதேதோ பேசி இப்ப என் வாய அடிச்சிட்டீங்க. குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவும் இவ்வளவு தூரம் கட்டி காப்பாத்திட்டு வந்த என் குடும்பம் செதஞ்சிட கூடாதுன்னு இப்போ நான் அமைதியா இருக்கேன். ஆனா இந்த பாவத்துக்கு ஒரு நாள் நிச்சயம் பதில் சொல்லியே ஆகணும். அத்த, நீங்க மன்னிச்சதே போதும் அத்த. ராதா அம்மா குடும்பத்துக்கு நாம இருக்கோம். நாம அவங்கள நல்லபடியா பாத்துக்கலாம். செல்வி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தலாம். சுவாதி ரேவதி வாழ்க்கைய நம்ம பாத்துக்கலாம் அத்த. ராதா அம்மா குடும்பம் இனிமே நம்ம குடும்பம். ஆமா சம்பந்தி, தண்டிக்கிறவங்களை விட தப்ப மன்னிச்சு ஏத்துக்கிறவங்களதான் தெய்வம்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க தான் அத்த எனக்கு தெய்வம். இப்ப மன்னிச்ச மாதிரியே இந்த விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் வெளியே சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அத்த. இது நம்ம குடும்பம் நல்லதுக்காகத்தான் அத்த, நம்ம குழந்தைங்களுக்காக அத்த. ப்ளீஸ் அத்த, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அத்த. ஏண்டா இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படியே இருக்க? இந்த பாரு, உன் அண்ணன் பண்ணது தப்புதான். அதனாலதான் உன் ஜாதகத்தை கொண்டு போய் வேற ஒரு ஜோசியர்கிட்ட காமிச்சேன். டேய், உன் ஜாதகத்தினால தோஷத்தினால உன் மாமனாருக்கு எதுவுமே ஆகாதாண்டா. ஆ, ஏதோ கெட்ட நேரம் கெட்டது நடக்கணும்னு இருந்திருக்கு. அந்த ராதாமா செத்து போயிடுச்சு. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராதுன்னு அந்த ஜோசியரே சொல்லிட்டாருடா. டேய்,
இனி இத பத்தி யோசிக்காம ஆக வேண்டியத பாரு. நீங்க என்ன சொன்னாலும் மனசு கேக்கலமா? நீங்க சொல்றபடி பார்த்தாலும் என் ஜாதகத்தால தான செல்வியோட அம்மா இறந்துட்டாங்க. டேய் குமாரே, நீ இந்த குடும்பத்தையே வாழ வச்சிட்டு இருக்கவன், உன்னால ஒரு உயிர் போகுமாடா? அந்த ஜோசியர் சொல்றதெல்லாம் நடந்துருமாடா? அப்படியே சொன்னால உனக்கு எங்கடா போச்சு புத்தி? எனக்கு புத்தி இருந்து என்ன பண்றது? செல்வி வீட்ல ஜாதகத்தை நம்பறப்ப எனக்காக இல்லனாலும் அவங்களுக்காக இதெல்லாம் நான் யோசிச்சு தான் ஆகணும். அண்ணன் பண்ண விஷயத்தை மறைச்சு ஒரு குற்ற உணர்வோட என் வாழ்க்கை ஆரம்பிக்க முடியாதுமா? அப்போ ஒண்ணு செய்டா, செல்வி கிட்ட உண்மையை சொல்லிடு. அண்ணா, கல்யாணம் நடக்கிறதுக்கு ஐடியா கொடுனா நிறுத்துறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கிய. கெட்டவன கூட சகிச்சுக்கலாம்டா, ஆனா நீதி நேர்மை வெங்காயன்னு சொல்றவங்களை வச்சு வாழவே முடியாது. இனி நம்ம சொன்ன இவன் கேட்கவே மாட்டான்டா. இந்த கல்யாணம் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ற பொறுப்பு செல்விக்கும் இருக்குல்ல. எப்படியும் இத மணிமாமா கிட்ட சொல்ல முடியாது. ஒன்னா வாழ போறவங்க முடிவு பண்ணா போதுண்டா. செல்வி கிட்ட குமார் உண்மையை சொல்லட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். நானும் இதைத்தான் நினைச்சேன். நாளைக்கு நேர்ல பார்த்து சொல்லிடுறேன், அப்பதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கும். டேய் குமாரு, 1000 தான் ஆனாலும் இந்த லெட்டர்ல எழுதுற மாதிரி எதுவுமே வராதுடா. நீ லெட்டர் எழுதி என்கிட்ட கொடு, நான் போய் என்கிட்ட கொடுக்க வேணாண்டா. உனக்கு யார் நம்பிக்கையா இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடு. சரிண்ண, நீ சொல்ற மாதிரி செய்யறேன். லெட்டர் படிக்கும் போது கோபம் வந்தாலும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி செல்வி கண்டிப்பா யோசிப்பா. அவசரப்பட்டு பதில் சொல்லாம கோபம் தணிஞ்சு அதுக்கப்புறம் பதில் சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. செல்விக்கு என் கூட வாழ சம்மதம்னா அவ எனக்கு கால் பண்ணட்டும், இல்லனா விருப்பம் இல்லைன்னு நானே விளக்கிக்கிறேன். ரெண்டு பேரோட மனசு கஷ்டப்படாம இருக்கணும்னா நீ சொன்ன மாதிரி லெட்டர் தான் சரி. தம்பி, லெட்டர்ல தான் ஆரம்பிச்சதும் பாரு, காதல் கோட்ட படம் மாதிரி கடிதமா பறக்க போகுது. அப்படியானே லெட்டர் எழுத போற? அப்ப நான் தான் அண்ணிக்கிட்ட போய் கொடுப்பேன். அண்ணே, ஹார்ட்லாம் வரைஞ்சு கொடுங்க, நான் பத்திரமா கொண்டு போய் கொடுத்துறேன். எப்படியோ இப்பவாவது ஒரு முடிவுக்கு வந்தீங்களே. டேய், அம்மாக்கு பசிக்குதுடா, வா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வாடி வாண்ணே சாப்பிடலாம். குமார் லெட்டரை கொடுத்தாலும் செல்வி எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பா? செல்வி மேல இருக்கிற நம்பிக்கையில லெட்டர் எழுத போறான். இதெல்லாம் அந்த பூசாரி குடும்பத்துக்கு முன்னாடி புஷ்னு போயிடுமே. நிச்சயம் வரைக்கும் வந்த கல்யாணத்தை நீயே ஒரு லெட்டர் மூலமா நிறுத்த போறியடா குமாரு. விட மாட்டேன்டா. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறத தவிர இந்த அண்ணனுக்கு வேற வேலை என்ன இருக்கு?